ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपस्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकर्णो मुनिमध्यमाम् अस्मदः आचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा मङ्गलेडुमदिल्कुडेचूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காரி தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனிமுதல் வல்யம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கணுநாளே ஆழ்வார்களுடைய அருளி செய்யலே தினம் ஒரு ஈரச்சொல். அந்த ஈரச்சொல்லிலே வேள்வியில் வகுத்த அவி, வேள்வியில் வகுத்த அவி என்ற தலைப்பிலே இன்று நாம் ஆழ்வார்களுடைய அந்த அனுபவத்தை அனுபவிக்க இருக்கிறோம். வேள்வியில் வகுத்த அவி, ஆண்டாள் பிராட்டியார் அற்புதமாக நமக்கு பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அது அருளி செயல். பெருமானை விட பெராட்டி நமக்கு மிகவும் வேண்டியவள். தாய்மொழி, அந்த தாய்மொழியாக ஆண்டாள் பிராட்டினுடைய அற்புதமான தமிழ் மொழி நம்மை மிகவும் கவர்ந்திருக்கிறது. திருப்பாவை 30 பாடினாள், செங்கத் தமிழ் மாலை 30 பாடினாள். நோன்பை பற்றி, பெண்களை எழுப்பி, வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து, குடும்ப சுப்பிரபாதம் குடும்ப திருப்பள்ளி எழுச்சியாக தந்தையை தாயை தமையனை எம்பெருமானை பிராட்டியை அனைவரையும் எழுப்பி வேண்டுகோள் வைத்து, ஏழே பிறவிக்கும் உந்தன்னோர் சுவாமியாவோம் உனக்கே நாமாச்செய்வோம் மத்தினம் காமங்கள் மாற்று என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை சரணடை என்றான் எம்பெருமான். நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சரணடைகிறேன், ஆனால் என்னுடைய காமத்தை நீ மாற்றிக்கொள் என்று அதிலே ஒரு கட்டளையிட்டாள் பிராட்டியார் என்று சொன்னால் அதுதான் ஆண்டாள். பிறகு நாச்சியார் திருமொழியிலே தனித்து தானே எம்பெருமானை அற்புதமாக அனுபவிக்கிறாள். அதிலே மன்மதனை வேண்டுகிறாள். அப்படி வேண்டும் பொழுதுதான் வேள்வியில் வகுத்த அவி என்ற வார்த்தை முதல் திருமொழியிலே ஐந்தாம் பாசுரத்திலே வருகிறது. பாசுரத்தை பார்ப்போம். வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி, வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி, காலிடை திரிவது ஓர் நரி புகுந்து கடப்பதும் ஒப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடையாழி சங்கு உத்தமக்கு என்று உன்னித்தியழும் தடமுலைகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படி வழகிலேன் கண்டாய் மன்மதனே. சாட்சான் மன்மத மன்மதா என்று எம்பெருமானையே அனுபவிப்பார்கள். அந்த மன்மதனை அடைவதற்காக இந்த மன்மதனை வேண்டுகிறாள் இந்த அற்புதமான ஆண்டாள் பிராட்டியார் கோவை பிராட்டியார். அருமையான பாடல் இது. வெற்று மனிதரைப் போலே வீழ்ந்து மடிவேனான் கேட்டான் பாரதி. வேடிக்கை மனிதரைப் போலே என்கிறான். இந்த வாழ்க்கையிலே எது உண்மையான செயல், எது மேம்பட்ட செயல், மேம்பொருள் பழகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி அறிந்து கொண்டு ஐம்புல தடத்தடக்கி காம்பர தலைகரைக்கு கடைத்தலை இருந்து வாழும் சோம்பர் என்றார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிறவியை நாம் உயிர் செய்வதற்காக ஆண்டாள் பிராட்டியார் இந்த பாசுரம் அற்புதமான பாசுரத்திலே தன்னை பற்றியும் மனித குலத்தின் பெருமையை பற்றியும் பேசுகிறார். வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி, காலிடை திருவது ஓர் நரி புகுந்து கடப்பதும் ஒப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடையாது சங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்து எழுந்த என் தடமுறைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படி வாழகிலேன் கண்டாய் மன்மதனே.
மனிதனுக்காக நான் பிறக்கவில்லை என்கிறாள் அன்றாள் பிராட்டியார். அற்புதமான கருத்தில் இந்த உலகத்திலே மனிதன் ஹையஸ்ட் ஸ்பீசிஸ் இன் திஸ் வேர்ல்ட், உயர்ந்த இனத்திலே உயர்ந்த இடத்திலே இருக்க அறிவு அறிவு மானிடாத அறிவு நர ஜென்மம் துர்லபம் என்றார். அப்படியானால் என்னுடைய ஆன்மாவை யாருக்கு நான் அடிக்கல பொருளாக்க வேண்டும்? எம்பெருமானுக்கு அடிக்கல பொருளாக்க வேண்டும். அகம் மந்திரச்சன வர அருமையாக சொல்லுகிறாள். மன்மதனே என்று ஒரு காரணத்தை காட்டி நமக்கு உபதேசிக்கிறாள். வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி அவி புரோடாசன் என்று சொல்லுகிறார்கள், அதிசய என்று சொல்வார்கள். வேள்விக்கு வேள்வியிலே இட வேண்டிய அற்புதமான அர்ப்பண பொருள் மறையவர் வேள்வியில் வகுத்த அவி. உணவிலே இரண்டு உணவு இருக்கிறது, ஒன்று இறைவனுக்கு படைக்கப்பட்டது, இன்னொன்று நமக்காக ருச்சிக்காக உண்பது. எனவே மின்பர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாக்கி இடுமினீரே என்றார் தொண்டரடி பொடியாழ்வர். வேள்வியில் வகுத்தவி மறையவர் வேள்வியில் வகுத்தவி, வாயினல்லால் நல்ல மறையோதி என்றால் ஆண்டன். அந்த மறையவர்கள் வேள்வியிலே இந்திரனுக்கு இது அக்னிக்கு என்று சமர்ப்பணம் செய்வார்கள், அர்ப்பணிப்பு செய்வார்கள். மாணவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? தேவலோகத்திலே இருக்கிறார்கள். வானிடை வாழும் ஒவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தவி. அற்புதமான அந்த அவிஸ், அந்த அர்ப்பணிப்பு பொருள், அதை கானிடை திரிவதோர் நரிபு உண்டு கடப்பதும் ஒப்பதும் செய்வது ஒப்ப. கானிடை திரிவது ஓர் நரிபு உண்டு, அந்த நரிக்கு எந்த ஒரு ஐடென்டிபிகேஷன் கிடையாது, அது ஒரு மிருகம் திரிகிறது. அது கூட அதுக்கு நோக்கம் இல்லை, எங்கு போக வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதுவும் கிடையாது, இலக்கு கிடையாது. கானிடை திரிவதோ நரி புகுந்து, இடம் கிடைத்தது, திறந்த வீட்டிலே ஏதோ நுழைவது போல நுழைந்தது. அதனுடைய பெருமை, அந்த வேள்வியின் பெருமை, வேள்வி பொருளின் பெருமை தெரியாது. கடப்பதும் ஒப்பதும் செய்வதொப்ப, அதை முகந்து பார்க்கிறது, அதை கடந்து செல்லுகிறது. ஆனால் நரி தொட்டதனாலே அது வீணாக போகிறது, அதற்கும் பயனில்லை, அந்த வேள்விக்கும் அது பயனில்லை. கடப்பதும் ஒப்பதும் செய்வதொப்ப, ஊனிடை ஆடி சங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்து எழுந்த என் தரமுலைகள். எப்படி மறையவர்கள் அங்குளார்ப்பணம் என்று முளைப்பாளிகை என்று ஆரம்பித்து செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செய்து கும்பம் வைத்து அருமையான வேள்வி செய்து அந்த வேள்வியினுடைய, அந்த வேள்வியின் உன்னதமான அவிர்பாகம் என்று சொல்லக்கூடிய புரோடாசத்தை பகவானுக்கு அல்லது தெய்வத்துக்கு தேவதைகளுக்கு நிவேதனம் செய்ய வேண்டிய சமயத்திலே ஒரு நரி புகுந்தால் அது எப்படி வீணாக போகுமோ அது மாதிரி நல்லதோர் வீணை செய்து அதை நலன்கெட புழுதியில் எரிவதுண்டோ என்று சொன்னது போல, ஊரிடையாடி சந்து உத்தமர்க்கு என்று உன்னித்து எழுந்த என் தடமுலைகள். இந்த உலகத்திலே நான் வந்தது எதற்காக? அடியார்களை கை தூக்கி விடுவதற்காக, எம்பெருமானுடைய புகழை பாடுவதற்காக, விஷ்ணுவின் புகழை பாடுவதற்காக. விஷ்ணு சித்தருடைய நந்தவனத்திலே வந்து பிறந்தேன், விஷ்ணு சித்தராலே வளர்க்கப்பட்டேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை பயன் எம்பெருமானோடு, பகவதோ பலேனா பகவதோ வீரியனே பகவத சேர்ந்தே பகவத கர்மனா பகவதான பிரிகோ பகவதான ஜாத்தோ பகவத் கர்ம கரிஷ்யாமி எத்கரோஷி யதஸ்நாசி யஜ்யுகோஷி ததாசியத்து எத்தபஸ்வசி கவுந்தேய தற்குருஷ மதர்ப்பணம். அவனுக்காக வாழக்கூடிய அந்த நோக்கத்தோடு சங்கல்பம் செய்து கொண்டு ஊரிடையாழி சங்கு உத்தவர்க்கு என்று உள்நித்தெழுந்தடமுறைகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வழகில்லை என் கண்டாய் மன்மதனே மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில்.
என்னை போல் ஒரு சாதாரண மனிதனுக்கு திருமணம் செய்து வைக்க தாராவது எண்ணினால் உடனே என்னுடைய உயிரானது போய்விடும். உயிர் நீப்பில் வாழா கவரிமா நன்னார் உயிர் நீப்பர் மானம் வரி. அதனாலே ஆண்டாள் பிராட்டியார் வேள்வியில் வகுத்த அவி என்ற ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லி ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே ஏன் பிறந்தான், இந்த உலகம் என்பது வேடிக்கை அரங்கம் அல்ல, இது ஒரு வாடிக்கையான விளையாட்டு அல்ல, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இடசம் சாரே வகுக்காரே கிருபயா பாரே பாகி முராரே என்று உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று. இது ஒரு ஆக்சிடென்டல் பிளே அல்ல, ஒரு விளையாட்டு அல்ல, இது விளையாட்டு மேடை அல்ல. இங்கே வந்தது ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வாழ்வரையும் தெய்வத்துள் விற்கப்படும் மஞ்சு குறிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சைகளை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சிலே படுத்தாளா என்று பேசுவாரே. அப்படி ஆண்டாள் பிராட்டியார் மறையவர் வேள்வியில் மகுத்த அவி என்ற ஒரு அற்புதமான சொல்லின் மூலம் இந்த உலகம் வேள்வி அரங்கம் என்றும் வேள்வி சாலை என்றும் மனிதர்கள் ஆத்மாவை உடையவர்கள் என்றும் அந்த ஆன்மாக்கள் எல்லாம் அவிஸ் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான உரிய அவிப்பொருள்கள் என்றும் அது அவனுக்கே உரியது என்றும் ரொம்ப அற்புதமாக இங்கே நமக்கு மிகச்சிறந்த ஒரு செய்தியை தருகிறாள். அந்த ஈழச்சொல்லிலே ஈடுபட்டு நாமும் நம்முடைய உயிர்நிலை அறிவோம் என்று சொல்லி ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதம் புரிந்திடு நன்மையை புன்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் மினினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்திட வாழ்த்தொழி சூழ்வகுளாரண்யமே மங்களம் கோகிலேந்திராய மகனீய குணத்பயம் சக்கரவர்த்தி தனூஜாய தருவோமாய மங்களம் மங்களாதனபுரி மகாச்சாரிய வைஷ்யபூர்வீராச்சாரிய இருக்கு தாயாசு மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் ஜனகே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.